ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா பொதுவாக சினிமாவில் நடிக்கிற வேலை ரொம்ப சொகுசான ஒரு வேலை ரொம்பவே ஈஸியான வேலைன்னு பல நபர்கள் நினச்சிட்ருக்காங்க ஆனால் நடிக்கிறது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை எப்போது எது வேணாலும் நடக்கலாம் ஸ்டன்ட் பண்ணும்போதும் சரி வேறு ஏதாவது இடங்களுக்கு போய் ஷூட்டிங் எடுக்கும்போதும் சரி இல்லனா ஆபத்தான இடங்களுக்கு போகும்போதும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக சினிமா நடிகர்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் நடிக்கிறதும் ஒரு கஷ்டமான தொழில்தான் இந்த நிலையில் பிரபலமான நடிகர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரபலமான ஹிந்தி நடிகர் தான் ராகுல் ராய் இவர் மகேஷ் பட் இயக்கிய அஸ்கி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் இந்த திரைப்படம் நல்ல வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் இவருக்கு ஜோடியாக அனு அகர்வால் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தீபக் டி சௌரி கில் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து ராகுல் ராய் அவர்களுக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தது அதிகமான திரைப்படத்தில் நடித்தார் இதில் ஜூனுஸ் ஜப்னே ஜஜான் கேம் கேம் பீர் காஃபி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஆக்ரா உள்ளிட்ட பல திரைப்படங்களும் நடித்து புகழ்பெற்றார் இவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் சின்ன திரையிலையும் பங்கு பெற்றார் ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அதுவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் இவர் தான் வெற்றியாளராகவும் அறிவிக்கப்பட்டார் இதை தொடர்ந்து இப்போது டிஜிட்டலுக்காக உருவாக்கப்பட்டு வரக்கூடிய த லைவ் பேட்டில் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் இப்போது கார்கில்ல நடந்திருக்கு கார்கில்ல வழக்கத்தை விட இப்போது குளிரோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு மைனஸ் பதினஞ்சு டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு இதனால் குளிர் ரொம்ப கடுமையாகவே இருந்திருக்கு படக்குழுவினர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும்போது திடீர்னு ராகுல்

மூளை பக்கவாதம் வந்திருக்க தான் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கே உடனே இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில்தான் நடிகர் ராகுல் ராய் அவர்கள் கூட நடித்த நிஷாந்த் அவர்கள் சொல்லியிருக்கும் போதே ராகுல் ராய் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது உடனே அவரை ராணுவ மருத்துவமனையில் சேர்த்தோம் அதுக்கப்புறமா சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது உடல்நிலை ரொம்பவே மோசமாக இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீநகர் கொண்டு வரப்பட்டு அங்கேருந்து மும்பைக்கு கொண்டு வரப்பட்டார் நாங்களும் அவர் கூட தான் வந்தோம் சீக்கிரமாகவே அவர் குணமடையணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோன்னு தெரிவிச்சிருந்தார் இந்த விஷயம் இப்போது வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால் நடிக்கிற விஷயம் எதுவுமே சாதாரணம் கிடையாது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திக்கணும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்